நிறைய பேர் இப்போ அங்கே ஏசி ஃபேன் எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கோம். பட் இமேஜின் பண்ணுங்க, உண்மையாகவே இன்னமும் சில பள்ளிக்கூடங்களில் ஃபேன் ரிப்பேர் ஆகி அந்த ஃபேனை சரி பண்ண முடியாத பசங்க இன்னமும் ஷெட்டு கீழே அந்த வெயிலில் அனலில் படிச்சுட்டு இருக்கிற நிலைமை வேர்ல்டு பூரா இருக்கு. நான் வந்து இந்தியாவை மட்டும் சொல்ல, உலகம் பூரா இருக்கு. இன்னும் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ்லாம் இன்னும் மோசம், நார்த் இந்தியா இன்னும் மோசம். நார்த் இந்தியாவை விட பல மடங்கு பெட்டர் சவுத் இந்தியா தென் கம்ஸ் டு குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன். இப்போ கம்ஃபர்டபுளா இல்லாத இருக்கிற இந்த சூழல்ல தான் நிறைய பசங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா வராங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்னைக்கு நியூஸ் பேப்பர் எடுத்து நீங்க படிச்சீங்கன்னா, ஒரு ப்ராப்பர் ஒரு JEE கோர்ஸ் அட்டன் பண்ணியோ இல்ல NIT கிளாஸ் போயோ இல்ல ப்ராப்பரான ஒரு என்ட்ரன்ஸ் கோச்சிங் போய் கிளியர் பண்ற பசங்களை விட நார்மலாவே ஒரு குடிசை வீட்லயோ இல்ல நார்மல் வீட்லயோ இல்ல ஏதோ ஒரு ஒரு வேலைக்கு போற மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்கிற குழந்தைங்க கிளியர் பண்ண முடியுது எக்ஸாம்ஸ். சக்சஸ் அப்படிதான், நிறைய டைம் பார்த்தீங்கன்னா பயங்கர கம்ஃபர்டபுளா இருக்கிறவங்களோட சக்சஸை விட ரொம்ப டஃபா கம்ஃபர்ட்ல இல்லாதவங்களோட சக்சஸ் தான் பயங்கர வந்து பறைசாற்றப்பட்டு இருக்கு, பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. கொஞ்சம் பின்னாடி போய் நம்ம அப்பாவோட எல்லாரோட டைம் லைன் பாத்தீங்கன்னா, எந்த அந்த ஃபேமிலியிலே பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 பிரதர்ஸ் இருக்காங்களா, அதுல எந்த பிரதர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாரோ அவர் தான் பெருசா முன்னேறி இருப்பார். ஏன் எப்பவுமே கஷ்டப்படுறவங்க தான் சக்சஸ்ஃபுல்லா ஆகுறாங்க? இப்ப ரீசன்ட் டைம்ல நீங்க கேட்டீங்கன்னா கஷ்டம் தான் சக்சஸ் கொண்டு வருது. அப்ப கஷ்டம் அப்படின்னா நம்மள சக்சஸ்ஃபுல் ஆகிருமா? இன்னைக்கு நம்ம கஷ்டப்பட்டோம் நாளைக்கு சக்சஸ்ஃபுல் ஆயிடுமா? இஸ் தட் ட்ரூ? மேபி ஆர் மே நாட் பி. சி எனி பெயின் வென் இட் கேன் கிவ் ரியலைசேஷன். எப்படிங்க, எந்த வழி உங்களுக்கு உணர்தலை ஏற்படுத்துதோ அந்த வழி மட்டும்தான் பாடசாலையாக உங்களுக்கு மாறும். நிறைய பேர் லைஃப்ல கஷ்டப்படுறாங்க, கஷ்டப்படுறவங்க எல்லாரும் ஜெயிச்சிருது இல்ல. கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்தை யாரு பாடசாலாவா மாத்திக்கிறாங்க? பாடசாலாவா? ஒரு ஸ்கூலா? A pain is a school of education and moral values. A pain is a school of wisdom. ஞானம் பிறக்குங்க வலி இருக்கும் போது. நான் ஏன் அடிக்கடி சொல்றேன், இப்போ ஒரு குழந்தைக்கு சின்ன வயசுல நீங்க எல்லாமே கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னன்னா நிறைய பேர் தான் நினைக்கிறாங்க பசங்களை, ஏன் என்னோட ஃபேமிலியிலே அப்படிதான், என்னன்னா நான் வந்து குழந்தை வந்து கார்ல விடுவேன் பைக்ல விடுவேன், ஏன் நான் என் செல்லத்தை விட மாட்டேன் அப்படின்னு அந்த குழந்தைங்களோட தாத்தா பாட்டிங்க சொல்றாங்க. ஆனா உண்மை என்னன்னு கேட்டா அவங்களோட பசங்க இருக்காங்க இல்லையா, அந்த தாத்தா பாட்டியோட பசங்க, அதாவது பேரண்ட்ஸ். இப்ப இருக்கிற பேரண்ட்ஸோட சக்சஸ்க்கு பின்னாடி காரணமே கவர்மெண்ட் பஸ்ல ஏறி போனது, கவர்மெண்ட் ட்ரெயின்ல ஏறி போனது, நடந்து போனது தான். உங்க குழந்தைங்க இந்த ஜேர்னியோட ஸ்ட்ரென்த் எப்ப புரிஞ்சுப்பாங்க அப்படின்னா, when the journey gives them life lessons. பஸ்ல ஏறி போய் உடம்பு டயர்டாயி ஆரோக்கியமா இருந்தது மட்டும் அட்வான்டேஜ் இல்ல, பஸ் டிராவல்ல இருக்கும் போது, லோக்கல் ட்ரெயின் டிராவல்ல இருக்கும் போது the learning is so higher. ஒரு கணவன் மனைவி புதுசா கல்யாணம் பண்ணவங்க என்ன பேசிப்பாங்கன்றது அங்க தெரியும். ஒரு வாழைப்பழம் விற்கிற அம்மா என்ன பேசுன்றது தெரியும். ஒரு சுண்டல் அண்ணனோ இல்ல வேர்க்கடல விற்க வந்திருக்கிற ஒரு தம்பியோ என்ன பேசுவான்றது அங்க தெரியும். கண்டக்டர் என்ன பேசுவாரு, கூட்டத்துல எங்க நிக்கணும், எப்படி தன்னை பாதுகாக்கணும், பசங்க எங்க நிக்கணும், பொண்ணுங்க எங்க நிக்கணும், ஒருத்தர் வந்தா இடம் கொடுக்கற அந்த கருணை, ஒருத்தர் திட்டினா எப்படி கண்ட்ரோல் பண்ணும், ஒருத்தர் மேல கோவம் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணும். இட் இஸ் அ ஸ்கூல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பெயின் இஸ் அ ஸ்கூல். அ பெயின் ஆஃப் டிராவல் கேன் பிகம் அ ஸ்கூல். அ பெயின் ஆஃப் கரியர். ஒரு வேலைக்கு போயிட்டு அந்த வேலை செட் ஆகலன்னு இன்னொரு வேலைக்கு போயிட்டு அந்த வேலை செட் ஆகி இன்னொரு வேலைக்கு போனவங்க தான் இன்னைக்கு பல ஆண்டர்பிரனர்ஸ், பல பிசினஸ் மேன். If somebody is very, has to be very successful, பெருசா ஆகணும் அப்படின்னா, நான் இப்பயே சொல்றேன், உன்னோட ஜீனுக்கு, உன்னோட நெக்ஸ்ட் ஜீன் இருக்கு, உன்னோட குழந்தை, உன்னோட வரப்போற குரோமோசோம்ஸ்க்கு, உன்னோட குழந்தைங்களுக்கு, டோன்ட் கிவ் ஓன்லி தி சக்சஸ் ஸ்டோரி ஆஃப் யுவர்ஸ் அண்ட் டேக் த ரிசல்ட் அண்ட் கிவ் யுவர் சைல்ட் அஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். நீ 1 கோடி ரூபாய் சம்பாரிச்சுட்டு உன் குழந்தைக்கு 60 லட்சம் ரூபாய் கொடுத்து பிசினஸ் ஆரம்பிடா நைனான்னு சொல்றது இல்ல ஒரு நல்ல இந்தியன் அப்பனுக்கு அழகு. டேய், நான் எதுவுமே இல்லாத ஆரம்பிச்சேன், நீ எதுவும் இல்லாத ஆரம்பிடன் தூக்கி போட்டு அவனை தெருல விட்டுவாங்க, அதுதான் will create success in your child's life. So what you must do? என்ன பண்ணும் குழந்தைங்களுக்கு உங்களோட உங்களோட கம்ஃபர்ட்டை சொல்லி, அந்த கதைகளை சொல்றதுக்கு பதிலா நீங்க பட்ட கஷ்டத்தை சொல்லி, இதை நீ ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாரு அப்படின்றத சொல்லி குழந்தைங்களுக்கு அந்த கஷ்டத்தை வந்து கொடுக்கணும். ரியலிஸ்டிக்கா ஃபீட்பேக் கொடுக்கணும். நீ பாதாளத்துல விழுந்தாதான் உனக்கு வந்து மைதானத்தோட அருமை தெரியும். வயதானத்துல இவ்வளவு வெயில் அடிக்குது, பாதாளம் இருட்டா இருக்கும். நிறைய பேர் நினைக்கிறாங்க தோத்து கத்துப்பான்னு நினைக்கிறாங்க. டீச்சர்ஸ் குருநாதர்லாம் அப்படிதான், லெட் ஹிம் ஃபால் ஹி வில் லேர்ன், பட் பேரண்ட்ஸ் ஆர் நாட் அலோவிங் யுவர் சைல்ட் டு ஃபால்.
அப்ப உண்மையான பேரண்ட்ஸ் எப்ப குருநகரா மாறுறாங்க when you also see your child falling and still you have the control and believe that your child will come back like how you came back நீ எப்படி திரும்பி எழுந்து வந்தியோ லைஃப்ல அதே மாதிரி உன் குழந்தை எழுந்து வைப்பான் வருவான் திரும்பி அடிப்பான் திருப்பி ஜெயிப்பான்ற அந்த நம்பிக்கை ஒரு பேரண்ட்ஸ் இருக்கணும்